நமது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விஐடி பண்பலை 90.8 தீப ஒளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 9:15 சிறப்பு வணக்கம் வெள்ளூர். காலை 10 மணிக்கு உங்கள் விஐடி பண்பலை 90.8 மற்றும் டிகேஎம் மகளிர் கல்லூரி இணைந்து வழங்கும் தீப ஒளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். பண்டிகை காலங்களில் குடும்ப உறவுகள் பலம் பெறுகின்றனவா அல்லது பலவீனம் அடைகிறதா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம். ஒரு வகையில பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி பலம்னே வச்சுப்போங்க. எப்படி பலம்? பிரச்சனையே அதிகப்படுத்துறதுல. நானும் எங்க வீட்டுக்காரும் வந்து தீபாவளிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டே இருக்கும் போது நான் சொல்றேன், எங்க வீட்டுக்குங்க அப்படி சொன்னா அப்படியே ரப்பர் ஸ்டாம்ப் ஒட்டுற மாதிரி வாய அப்படியே சட்டுன்னு முடிக்கிடுவாங்க. மதியம் 1 மணிக்கு புதிய ஆடைகளின் அணிவகுப்பு மற்றும் அதன் தள்ளுபடி குறித்த தொகுப்பு தீப ஒளி சந்தை. மதியம் 2 மணிக்கு நம் மண் பயனுற உழவர் வாழ்வு மேம்பட விஐடி பல்கலைக்கழக வேளாண் ஆராய்ச்சி மைய துவக்க விழாவின் சிறப்பு தொகுப்பு. கிராமத்திற்கு போவதற்கு நேரம் எனக்கு மிக குறைவு, ஆனால் இன்றைக்கு எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கிறது. எங்க கிராமத்திலே போய் இருந்த மாதிரி இருக்கிறது. காரணம், கொஞ்சம் பேரை பார்த்தேன். எங்கள் ஊரில் எப்பொழுதெல்லாம், எல்லா கிராமத்திலும் அப்படித்தான், பெரியவர்கள் யாரும் சட்டை போட மாட்டார், துண்டு மட்டும்தான் மேலே போட்டிருப்பார்கள். நகரத்திற்கு போகும்போது மட்டும் சட்டையை போடுவார்கள். அது மாதிரி இன்றைக்கு பெரியவர்கள்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு விவசாயினுடைய மகன், விவசாய வேலையெல்லாம் எனக்கு தெரியும். காவா வெட்டுறதுக்கு நானே போயிருக்கேன், எங்கள் அப்பாவோட ஆற்றுக்காவா தோன்றதுக்கு. விவசாயிகள் என்பவர்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைப்பவர்கள் தான் விவசாயிகள். வாங்கின கடனை திருப்பி கொடுப்பவன் தான் விவசாயி, இல்லையானால் தற்கொலை செய்து கொள்வார். வேறு யாரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை இந்த நாட்டில், விவசாயிகள் மட்டும்தான் கடன் திருப்பி கொடுக்கவில்லையானால். விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களின் சிறப்பு உரை மற்றும் இளம் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் திரு ஜி வி செல்வம் அவர்களின் சிறப்புரை. ஒரு 25 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோட்லேயே வேற எங்குமே விவசாயம் பண்ணல. தண்ணி இருக்கு, ஆனா ஆள் இல்லை, காசு இல்லை. எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டே குறைஞ்சு போச்சு. ஏன்னா விவசாயம் பண்ணா லாபம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இதோடைய உள்நோக்குமே விவசாயம் பண்ணா லாபம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அது மாணவர்களால் தான் முடியும். இங்க மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் உங்க தந்தை விவசாயி கை தூக்குங்க. தைரியமா தூக்கலாம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை, பெருமையா தூக்குங்க. பாதி பேர் இருக்காங்க, இது பெரிய விஷயம் தானே, யோசிச்சு பாருங்க. பெண்கள் முடியாத செயல் எதுவும் இல்லை, பெண்கள் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லை. அதனால நீங்களும் விவசாயம் செய்யலாம். ஏன்னா உங்ககிட்ட நீங்க படிப்பறிவு இருக்கு. நிறைய பேர் இங்க அக்ரியில் தான் வந்திருக்கீங்க. உங்க முன்னோர்கள் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தெரிஞ்சிருக்காரு. 2 ஏக்கர்ல எவ்வளோ பண்ண முடியும் தெரியாது, ஒரு ஏக்கர்ல உங்களால் அதை செய்ய முடியும், குறைந்த தண்ணீரில் பண்ண முடியும். அதனால இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கு, ஆனால் பொதுமக்களுக்கு நிறைய அது தெரிவதில்லை. நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்க ஆசைப்படுறோம். ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, விவசாயிகளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் அவங்க யூஸ் பண்ணி விவசாயம் வளர வேண்டும். நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க சொல்லணும், அதான் நாலேஜ். நாலேஜ்ன்றது நம்மளோட வச்சுக்கிறது இல்லை, நாலேஜ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். முக்கியமாக இது வந்து இன்றைக்கி நாட்டுக்கு தேவையானது விவசாயம். நேயர்களே, தித்திக்கும் தீப ஒளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நம் இல்லமெங்கும் மகிழ்ச்சி பொங்க தீப ஒளி ஒளிரட்டும்.